பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்படியாவது அந்த புடவையை எடுத்து உங்ககிட்ட இருந்து வாங்குங்க. அம்மா, நம்ம கடையில வேலை செய்யறவங்க யாரும் புடவையை எடுக்கலம்மா. ஏன்னா அவங்க எல்லாரையும் செக் பண்ணிட்டு தான் கடையை விட்டு வெளியில அனுப்பணும். அதனால கடையில இருந்து வேற யாரும் தாமா எடுத்துருக்கணும். வேற யார் எடுத்திருப்பாங்க? வெளியில இருந்து கடைக்கு வந்தது அந்த சரஸ்வதி குடும்பம் மட்டும் தானே? அப்போ அந்த சரஸ்வதி குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது எடுத்திருப்பாங்களா? சங்கரி, அவசரப்படாதம்மா. அவங்க குடும்பத்துல யாரும் இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்கம்மா. ஏம்மா, இந்த கடையை உருவாக்குனதே அவங்க தானம்மா. அவங்க எதுக்காக ஒரு புடவைக்கு ஆசைப்பட போறாங்க? சங்கரி, தயவு செஞ்சு இதை பத்திலாம் அவங்க கிட்ட கேட்டுறது என்ன? அப்புறம் அவங்களை வந்து நம்ம கடைக்கு கூப்பிட்டு கௌரவப்படுத்துனதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். சரிண்ணே, அப்ப யாருமே எடுக்கலன்னா அப்ப அந்த புடவை எங்கடே போயிருக்கும்? கால் முளைச்சு அப்படியே நடந்து போயிடுச்சா? ஷோ, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? ஆசைப்படுற எதுவுமே எனக்கு நிலைக்காதா? என் புருஷனை இழந்துட்டு நின்னா, ஒரு கட்டத்துல என் குழந்தைய இழந்துட்டு நான் தவிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரே ஆறுதலா இருந்தது, என் புருஷன் எனக்கு கொடுத்த அந்த ஒரு புடவை மட்டும்தான். அத மட்டும்தான் நான் ஒரு ஞாபகமா வச்சிருந்தேன். அதை என் குழந்தைக்கு கொடுக்கணும்னு நான் எவ்வளவு ஆசையா வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா அந்த புடவை போய் யாரும் எடுத்திருக்காங்கன்னா என்னதான் நடக்குது இங்க? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எங்க போய் அந்த புடவையை நான் தேடுவேன்? நான் யார்கிட்ட போய் கேட்பேன் சொல்லுங்க? யார்கிட்ட போய் நான் கேட்பேன்? சங்கரி, நானும் என் புருஷனும் அந்த புடவையில ஏன் குழந்தைக்கு தொட்டில் கட்டி தூங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா எல்லாமே இப்ப கனவா போயிடுச்சு. கடைசியில என் குழந்தை இருக்கான்னு தெரிஞ்சதும் அவகிட்ட அவகிட்ட அந்த புடவையை கொடுக்கணும்னு ஆசையா காத்துட்டு இருந்தேன். இப்ப நான் அதையும் தொலைச்சிட்டு நிக்கிறேனே. நான் என்ன பாவம் பண்ணன? அப்படி என்ன பாவம் பண்ணன? சங்கரி, அழாதம்மா. இங்க இருந்த புடவை அப்படி எங்கம்மா போயிட போகுது? அது எங்க போனாலும் உங்ககிட்ட தான் வந்து சேரும்மா. ஆரம்பத்துல அந்த புடவையை தொலைச்சிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தானே அந்த புடவை உன் கைக்கு வந்துச்சு. அதே மாதிரி அந்த புடவை திரும்ப உன் கைக்கு வருமா? இங்க பாரு, அந்த புடவை கண்டிப்பா உன் பொண்ணுக்கு தான் போய் சேரும். அதை யாராலையுமே மாத்த முடியாது. நீ வேணா பாரு. என்ன சொல்றீங்க அங்கிள்? காணாம போன புடவை எப்படி இவங்க பொண்ணுக்கு போகும்? சும்மா ஆறுதலுக்காக ஒன்னும் பேசாதீங்க. இதெல்லாம் விடவே கூடாது. எப்படியாவது அந்த புடவைய யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன அருவி, வீட்ல இருந்து கோயிலுக்கு வர வரைக்கும் என்னைய உத்து உத்து பாத்துட்டு இருக்க? ஆமா அத்த, இந்த புடவையில உங்களை பார்க்கும் போது லக்ஷ்மி கடாச்சும் உங்க முகத்துல அப்படி ஜொலிக்குது. அம்மா புடவையை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன்ல, அதனால பாராட்டுக்கள். ஐயோ, அப்படிலாம் இல்லத்த. நீங்க எப்பவுமே லக்ஷ்மி கடாச்சமா தான் இருப்பீங்க, ஆனா இன்னைக்கு வேற லக்ஷ்மி கடாச்சமா இருக்கீங்க. ஆக்சுவலி உண்மையிலேயே சொல்ல போனா உன்னை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என் தம்பிகிட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆசையா கேட்டப்படுவேன். அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். இத்தனை வருஷம் கழிச்சு அதே மாதிரி புடவையை நான் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. இப்போ என் தம்பி கையாலே வாங்கி அதை கட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல். இதெல்லாம் ஆக்சுவலி உன்னால தான் நடந்திருக்கு. உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஐயோ, மாமியார் மருமகளை பாராட்டி பேசுறதும் மருமக மாமியார பாராட்டி பேசுறதும் தாங்க முடியலடா சாமி. அப்பா, வேற லெவல். ஆனா எனக்கு உங்களை பார்த்தா
சந்தோஷமா இருக்கு. ஆனா லைட்டா பொறாமையாவும் இருக்கு. அதான் நிஜம். சரி டைம் ஆகுது, வாங்க உள்ள போலாம். வாங்க. சரியான மழை இல்ல? ஆமா, அதனால்தான் நிறைய கூட்டம் வரல போல. வணக்கம்மா, கொடுங்கம்மா சாமி பேர்ல பண்ணிடலாம். வந்தவா கடவுளே, என் அருவி தாய் பாசத்துக்காக ஏங்குறா. அவ அம்மா இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லாத்தையும் உணர்ந்தவனே, எப்படியாவது அருவி அவ அம்மாவோடு சேர்த்துவே. இது உன்னால மட்டும்தான் முடியும். கடவுளே, என் அத்தை எனக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாமே செய்யறாங்க. அதனாலதான் என் அம்மா புடவை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க மனசு நோகாம நான் என்னைக்கும் அவங்களுக்கு நல்ல மருமகளாவும் நல்ல மகளாவும் இருந்து கடைசி வரைக்கும் சேவை செய்யணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போல, இங்க உட்காரல. சரஸ்வதி, நல்லா இருக்கியா? கடைக்கு போய் உன் ஊழியர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டியா? ஆமாங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க போனா பிரச்சனை வரும்னு போறதுக்கு நான் கொஞ்சம் தயங்கிக்கிட்டுதான் இருந்தேன். ஆனா போனதுக்கு அப்புறம் நான் நினைச்ச மாதிரி எனக்கு அங்க எந்த பிரச்சனையுமே வரல. கடை ஊழியர்களோட அன்பான உபசரிப்பால நான் ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிட்டேன் ஐயா. நான் அவங்களோட சந்தோஷமா என் பிறந்த நாளையும் கொண்டாடிட்டு தான் வந்தேன். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். ரொம்ப நன்றி ஐயா. இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிடாத, இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நீ இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு சரஸ்வதி. இன்னொரு உறவு உன் மருமகளை தேடி வந்துகிட்டே இருக்கு. நீங்க காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களால புரிஞ்சுக்கவே முடியல. கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நாங்களும் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுவோம்.